the festival season blockbuster vanangalil brush tissue dhoti shirts. Ramanathapuram Mavatam Pasumpon அமைக்கப்பட்டுள்ள முத்துராமலிங்க தேவர் அரங்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொளி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அது குறித்தான காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் சமூக அரசியல் நிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதோடு தனது வாழ்நாள் முழுதும் சாதி மத வேறுபாடுகளை அகற்றி அனைவரும் சமம் என்ற சமூக நீதி கொள்கையை பரப்பி வந்தவர். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை கொண்டு விடுதலை போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜை ஆண்டுதோறும் அக்டோபர் 30ஆம் நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. 1969ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்ததும் தேவர் திருமகனாரை பெருமைப்படுத்தும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பசும்பொன்னில் அமைந்துள்ள நினைவிடத்தை பார்வையிட்டதோடு அதன் சீரமைப்பு பணிகளையும் மேற்கொண்டார். 1974ஆம் ஆண்டு மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவச் சிலையை அப்போதைய குடியரசுத் தலைவர் வி.வி. கிரியவர்கள் மூலம் திறக்கச் செய்த முத்தமிழறிஞர் கலைஞர் விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பித்தார். 2007ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 100ஆண்டு விழாவினை மாபெரும் அரசு விழாவாக நடத்தி காட்டினார். இவை மட்டுமா, தேவர் 100ஆண்டு விழாவினை முன்னிட்டு தேவர் நினைவுள்ளத்தில் அடையா விளக்கு, தேவர் இல்லம் புதுப்பிப்பு, 100ஆண்டு விழா வளைவு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் நல்லாட்சி புரிந்து வரும் நம் திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் 2 நுழைவாயில்களிலும் ஆண்டுதோறும் தற்காலிகமாக அமைக்கப்படும் பந்தலுக்கு பதிலாக பொதுமக்கள் நலன் கருதி 1,55,34,000 மதிப்பீட்டில் ஒரு அரங்கம் மற்றும் நுழைவாயில் அருகாமையில் நிழற்குளம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்படும் என்று அரசாணை பிறப்பித்தார். அந்த வகையில் பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து பசும்பொன்னில் தேவர் திருமகனாரின் நினைவகத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை காணொளி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நன்றி அறிதல்களை உரித்தாக்குகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அமைக்கப்பட்டுள்ள முத்துராமலிங்க தேவர் அரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலமாக திறந்து வைத்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ். மேலும் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? விடுதலை போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள் தேவர் ஜெயந்தி விழாவாக தமிழ்நாடு அரசால் ஆண்டுதோறும் அக்டோபர் 30ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அமைந்திருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். நினைவிடத்தின் முன் ஒரு சிறிய இடத்தில் குறுகிய நேரத்தில் அதிக கூட்டம் கூடுவதால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. வெயில் மற்றும் மழையிலிருந்து அவர்களை பாதுகாத்திடவும் கூட்ட நெரிசலை தடுப்பதற்கும் தமிழ்நாடு அரசால் ஒவ்வொரு ஆண்டும் விழாவின் போது நினைவிடத்தின் முன்பாக தற்காலிக கொட்டகை மற்றும் பந்தல் மற்றும் தடுப்பு அமைக்கப்பட்டு வருகிறது. தேவர் ஜெயந்தி விழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டும் வெயில் மற்றும் மழையிலிருந்து பொதுமக்கள் மற்றும் பிரமுகர்களை காத்திடும் நோக்கிலும் ஒரு நிரந்தர மண்டபம் அமைத்து தர வேண்டும் என தமிழக அரசுக்கு பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று பசும்பொன் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தின் 2 நுழைவாயில்களிலும் ஆண்டுதோறும் தற்காலிகமாக அமைக்கப்படக்கூடிய பந்தலுக்கு பதிலாக பொதுமக்கள் நலன் கருதி 1,55,34,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2 மண்டபங்கள் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதற்கான அரசாணையும் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு தற்போது அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய நினைவிடத்தில் 1,55,34,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள முத்துராமலிங்க தேவர் அரங்கத்தினை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய முகாம் அலுவலகத்தில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய சித்தரஞ்சன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தன்னுடைய முகாம் அலுவலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலமாக இந்த அரங்கத்தினை திறந்து வைத்திருக்கிறார். விபரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் YouTube பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.